அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நலமறிக பகுதி. தொடர்ந்து உளவியல் சார்ந்த விஷயங்களை தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் கார்த்திகேயன் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கடைசியாக வந்துட்டு நம்ம பேசி முடிக்கும் போது மாணவர்களுக்கும் இந்த தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஸோ நான் அதை வச்சே க்வெஸ்சன் கேட்குறேன் இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து மாணவர்களுக்கிடையே இந்த தற்கொலை எண்ணம் வந்து அதிகமாக இருக்கு? ஏன் வந்து அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க? தற்கொலை வந்து எல்லாருக்குமே நடக்கூடிய விஷயம். சிறு குழந்தைகள் கூட இன்றைக்கி, அதாவது 10-12 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட தற்கொலை அப்படிங்க நினைக்கிறாங்க, ஆக்சுவலி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மன முதிர்ச்சி அதிகமாக இப்போ சீக்கிரமே ஏற்படுது. இப்போ என்ன கேட்டால், மெச்சூரிட்டி வர வர அந்த திங்கிங் அதிகமாகுது. ரொம்ப சின்ன வயசுலேயே நான் என்ன பண்ணுறேன், உடனே கம்பேர் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. அதேமாதிரி வந்து வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய முடிவுகளையும் ஜென்ரலைசேஷனையும் ரொம்ப சீக்கிரமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன, என்னோடய லைஃப்னா என்ன அப்படிங்கிறது. இதெல்லாம் தவிர பார்த்திங்கன்னா, உலக அளவில் இந்தியாவில் அதிகமாக துக்க நோய் இருப்பதாக சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறதும் டிப்ரெஷன் வந்து ஒரு எபிடமிக்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கும்பொழுது அதிகமாக யார் இதில் இதுவாக வல்னரபுளாக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசு பசங்க தான். அதனால் என்ன கேட்டால், 20 வயது கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவசியமாக இதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு கவுன்சிலிங், ஒரு அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அது எங்கே ஆரம்பிக்கணும்னா, ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன். ஒரு 6ஆம் கிளாஸ் தாண்டின குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுப்பது இன்றைக்கி அவசியம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், நீங்கள் ஸ்கூல் அப்படின்னு வரும்போது இன்னொரு க்வெஸ்சன் எனக்கு ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸில் வந்துட்டு பசங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, டீச்சர்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ டீச்சர்ஸ் வந்து இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், டீச்சர்ஸ் வந்து இதில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம்? இங்கே தான் ஒரு அடிப்படையாக ஒரு சிக்கல் இருக்குது. இதில் எப்படின்னா, ஆசிரியருடைய அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஏன்னா ஆசிரியர்களுக்கு வந்து இது வந்து துக்க நோய், இந்த துக்க நோயில் தான் இந்த குழந்தை இப்படி நடந்துக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதை வந்து ஒரு இயல்பான விஷயமா இல்லை வந்து ஒரு அத்துமீறலான ஒரு விஷயமா அப்படிங்கிறத வந்து அவர்களுக்கு சொல்லித்தரணும். இதில் வந்து அடிப்படையான உளவியல் தேவை, அது மட்டும் போதாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கிளாஸில் உம்முன்னு உட்காந்துருக்கு, இல்லாட்டி எல்லாருமே சண்டை போடுது, இல்லை எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு ஒரு சின்ன சேஞ்ச் மாறுதல் தெரியுது அப்படிங்கும்போது, முதல்ல தெரியறது டீச்சருக்கு தான். அதாவது ரெண்டு பேருக்கு சொல்லணும். ஒன்று வந்து கூட படிக்கக்கூடிய பசங்களுக்கு, அவங்களுக்கு உடனே தெரியும், அதிக அளவில் தெரியும். அதேமாதிரி கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த விஷயமும் கூட. ஓகே, ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா குழந்தைய வந்து அவங்களால வந்து டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு 70 பேர் 80 பேர் இருந்தாங்கன்னா அவங்க அட்டண்டன்ஸ் எடுத்து யாருன்னு பார்க்குறதுக்குள்ளேயே பாதி கிளாஸ் முடிஞ்சு போயிடுது. ஸோ அதுவும் எனக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரீசன், அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்கள ட்ரெயின் பண்ணணும், அவங்கள சென்சிடைஸ் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் மனநோய்கள் இருக்குது, அது வந்து வரும்பொழுது இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் ஏற்படும், ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், அவங்கள எப்படி டீல் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெயினிங்கை, சென்சிட்டைசேஷனை வந்து ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிக்க வேண்டியது முக்கியம். கம்பல்சரியாக இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு நகரத்தில் வந்து பல இடங்களில் வந்து கவுன்சிலர்னு ஒரு ஆள் இருக்காங்க. அங்கே அவங்க பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங்கில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னா அவங்கக்கிட்ட அனுப்புறதுங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா இவங்க ஆசிரியர்களுக்கும் இதை பற்றிய ஒரு அறிமுக உரை, ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லணும். ரொம்ப சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அது அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம அவங்ககிட்ட நம்ம வந்து எதிர்பார்ப்பது தவறு. ஓகே, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு குழந்தைகளோட மனநிலை வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இன்னொரு சின்ன கேள்வி இருக்குது. இந்த ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே காமனாக வந்துட்டு இந்த புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து அது ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சக மாணவர்களே வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணும் போதோ, அத்துமீறி வந்துட்டு கிண்டல்கள் போகும்போதோ, வார்த்தைகள் போகும்போதோ வந்துட்டு அந்த மாதிரி சூசைட்ஸ் ஏற்படுதுன்றதை நம்ம முன்னாடிலாம் பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அந்த கல்லூரியும் ஆகட்டும், இல்லைனா அந்த பள்ளி ஆகட்டும், அங்கே வேலை செய்கிற வந்துட்டு ஆசிரியர்கள் ஆகட்டும், அவர்கள் சொல்கிற சில வார்த்தைகளே வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு ரொம்பவே புண்பட வைக்குது. அதனாலேயே வந்துட்டு சில மாணவர்கள் வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்துட்டு கொஞ்சம் அந்த தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போகிறாங்க. அது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தைகள்னால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய இதை மன அமைப்பு தான் சொல்லணும். யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறது வந்து இது யதார்த்தம் கிடையாது. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள்லாம் போட்டு அடித்தாங்க, கையை காலை முறிச்சாங்க, எங்கே வேணால் அடிங்க, கண்ணை கதை விட்டு மீதி வந்து எல்லா இடத்துலையும் அடிங்கன்னு சொல்லி அம்மா அப்பாவே பெரம்பு வாங்கி கொடுத்துட்டு போன காலம்லாம் உண்டு. அன்றைக்கி யாரும் தற்கொலை பண்ணலை. ஏன்னு கேட்டால், ஒரு நல்ல அழுத்தமான இது சமூக அமைப்பு இருந்து குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மன அளவில் வந்து எந்த விதமான இதுவாக நிராகரிப்பாக இருந்தாலும் குழந்தைங்க ஏற்றுக்கும்.
ஒரு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னாலும் சரினு எடுத்துக்கும், இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெஜைல் ஆகிட்டோம். அதுக்கு சமூகம் கிடையாது, குடும்பமும் சின்னதாகிடுச்சு, அம்மா அப்பா கேட்டதெல்லாம் உடனே செஞ்சிடறாங்கிறப்போ டீச்சர் தான் முதல் முதல் இல்லைங்கிறதே ஒரு நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய ஆளாக போயிடுறாங்க. அதை தாங்கிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இது வலிமை இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இதை நம்ம ராகிங் புள்ளியோடு நம்ம சேர்ந்து சொல்ல வேண்டாம். ஆனால் இதை மீறி அந்த ஸ்கூலுங்கிற சிஸ்டத்துக்குள்ளே நிறையா இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்களும் ஒரு விக்டிம் தான், அவர்களும் ஒரு இது பலிகடா தான், அவங்க தான் அதை உருவாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே இத்தனை நாளுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் முடிக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், இவ்வளோ பேருக்கு ரிப்போர்ட் தரணும் அப்படிங்கிற அவங்களும் ஒரு வேக கதியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப இயல்பாக இவங்களாம் எனக்கு என்ன சிஸ்டம் மாத்துறது தான் முக்கியம் ஒழிய டீச்சர்ஸை மட்டும் தனியாக சொல்கிறது குறை சொல்கிறது ரொம்ப தவறு. எக்ஸாம்ஸ்னாலையும் வந்துட்டு சில மாணவர்கள் இப்போ சமீபத்தில் வந்துட்டு நிறைய அதான் இப்போ தான் எல்லாமே கொண்டாட போகிறாங்க. ஒவ்வொன்று அதாவது தேர்டு ஃபிஃப்த்து தெரியல, ஒவ்வொரு வருஷம் பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் பப்ளிக் எக்ஸாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்ந்த நாடுகளில் எக்ஸாம்ஸே வேண்டான்னு பேசிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி நிறைய இதில் பல்கலைக்கழகத்துலலாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஆய்வு முறையே வந்து எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்களால சொந்தமாக ஒரு இடத்த பங்கீடு செய்ய முடியுது, இதை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் என்ன, இதை தான் அறிவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எது தெரிஞ்சதோ அதை அப்படியே ஞாபகம் வச்சு வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம இதில் வந்து திரும்பவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதிகமான தேர்வுகள், எல்லாருக்கும் கூட ஒரே மாதிரியான தேர்வுகள், இதை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். தேர்வுகளை தாண்டின விஷயங்களை நம்ம பார்க்குறதே இல்லை. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேர்வுக்கு தயார் பண்ணுறது தான் கல்வின்னு ஆகிடும். தேர்வுக்கு எப்படி தயார் பண்ணுறது, எப்படி அந்த ஆன்சர் பேப்பரை எழுத வைக்கிறது, அதுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங். நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், ஸ்கூலில் ட்ரை பண்ணுவாங்க, கோச்சிங் கிளாஸ் ட்ரை பண்ணுவாங்க, வெளியில் நிறையா இருக்குது, நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் வந்துடுச்சு, எல்லாத்துலேயும் பணம் கட்டி எப்படியாவது அந்த மூணு மணி நேரத்துக்காக வாழ்க்கையை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப 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 என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பிற்போக்கான விஷயம். அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனால் கேள்விக்கு பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு சின்ன நேர்காணலில் பதில் சொல்ல மாட்டேங்குது. நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடிய மாட்டேங்குது. அவன் என்னென்னமோ காலேஜில் முடிச்சிருப்பான், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பான், அப்படி எடுத்து டெசர்டேஷன் ஓரமாக வச்சு என்னப்பா ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ரெண்டு லைனில் சொல்லுன்னா சொல்ல முடிய மாட்டேங்குது. இயல்பாக பேசுவதற்கு, இயல்பாக கேள்வி கேட்பதற்கு, அந்த கேள்வி கேட்காத இடத்துல கல்வி செத்து போயிடுது. கேள்வியை கேட்க விடணும். நீ கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கேள்வி கேட்குறது வந்து ஒரு இதுவே ஜனநாயக ரீதியாக நடக்கலை. இன்றைக்கி வகுப்பறைகள் ஜனநாயக ரீதியாக இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் எழுந்து கேள்வி கேட்கலாம். அந்த ஒரு சூழலை நம்ம உருவாக்காத வரைக்கும் இந்த மன அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு ஃபார்மில் இருந்துக்கிட்டே இருக்கும். கப்பிள் வித் அதர் ஃபேக்டர்ஸ், இப்போ எல்லாம் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய மனநல காரணிகள் இருக்குல்ல, அது குடும்பம் சமூகம் இதெல்லாம் சேர்ந்துக்கும். ஆனால் அடிப்படையாக அந்த ஸ்கூலுங்கிற சிஸ்டம் வந்து இது ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸுங்க. அது இயல்பாகவே மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள். இதில் அவர்கள் உள்ளே வரும்போதே நொறுக்கப்பட்டு வராங்க உள்ளே, அப்படியே சும்மா ஃப்ரெஜைலாக இது மாதிரி முட்டையோட ஓடு மாதிரி வராங்க உள்ளே. லைட்டாக தட்டினீங்கன்னா உடஞ்சிடுது. இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. எப்படி வந்து ஒரு குழந்தை வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்கன்ற டீச்சர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். டிப்ரெஷன் அவங்களால தனிப்பட்ட முறையில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இயல்பு நிலையிலேருந்து மாறி இருக்கு, இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் இயல்பு நிலையிலேருந்து மாறியிருக்கான், அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுறான், இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், தன்னைத்தானே நொந்துக்கிறான், யாருக்கிட்டையும் சரியாக இது பண்ணுறதில்ல, சரியாக தூங்காத மாதிரி தெரியுது, இதுவான உறவு முறைகளில் எங்கேயோ சிக்கல் இருக்குது அவனுக்கு, அதனால் சில சமயம் ஆக்ரோஷமாக நடந்துக்கிறான், இப்படி ஏதாவது ஒன்று உங்களோட கண்ணில் பட்டதுன்னா தனியாக கூப்பிட்டு பேசுகிறது தான் முதல் படி. தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிறதும், என்ன ஆயிட்டுருக்கு அவனோட வீட்டில் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸில் அப்படிங்கிறது பார்க்குறது தான் முதல் படி. இவ்வளவு செஞ்சாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதேமாதிரி அவங்களே ட்ரீட் பண்ண அவசியம் கிடையாது எந்த டீச்சரும். உடனே என்ன பண்ணால், அட்லீஸ்ட் ஐ கேன் ரெஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும், கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, யார்கிட்டையாவது கூப்பிட்டு போய் பேசுங்க. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டாலே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். வந்து இப்போ ஃபேமிலியில் வந்துட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டில் தான் வந்துட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு பேசினா மட்டும்தான் வந்துட்டு அதை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது, இந்த டிப்ரெஷன், குழந்தைகள், ஃபேமிலி. ஸோ இதை பற்றி தொடர்ந்து அடுத்த வாரமும் பேசுவாங்க சார். நன்றி.